பிக் பாஸ் அல்டிமேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கிராண்ட் ஃபினாலே நெருங்கிடுச்சு. இப்போ வீட்டுக்குள்ளே கூடிய ஃபைனலிஸ்ட்ல தாமரை செல்லி ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட் வந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தாமரை செல்லியோட ஹஸ்பண்ட் இப்போ ரீசெண்டாக அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ஒரு லைவ் வீடியோவில் அப்பியர் ஆகி ஃபேன்ஸ் கேட்கக்கூடிய சில கேள்விக்கு பதில் கொடுத்துருக்காரு. அதுலேயும் குறிப்பாக தாமரை அப்புறம் பாலாஜி முருகதாஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி தப்பாக பேசினவங்களுக்கு ஒரு பதிலடியும் கொடுத்துருக்காரு. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த லைவ் வீடியோவில் தாமரை செல்வி ஹஸ்பண்ட் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அப்போ அவர் பேசும்போது தாமரை செல்விக்கு எத்தனை வாரம் ஆதரவு கொடுத்து உள்ளே இருக்க வச்சுருக்கீங்க, இந்த ஒரு விஷயத்தை தாமரை கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த லைவ் வீடியோக்கே வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. தாமரை 7th class வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, நான் 5th class வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், எங்கள் குடும்ப சூழ்நிலைக்காரம் நாங்கள் படிக்க முடியல, நான் பேசுகிற விஷயங்களையும் தாமரை பேசுகிற விஷயங்களையும் நிறைய பேர் கிட்டலாம் பேசியிருக்கீங்க, ஏன் என்கிட்டயே ஃபோன் பண்ணிவிட கிட்டலாம் பேசியிருக்கீங்க, நாங்கள் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டோம், நீங்கள் எப்போ உங்களோ ஃப்ரெண்ட்லியாக என்ன வேணாலும் பேசலாம், எங்களுக்கு ஆதரவு தரவங்களை பற்றி நான் தப்பாக பேசலை, எங்களை பிடிக்காத சில பேர் கூட அது மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, பட் இருந்தாலும் அதை நாங்கள் வரவேற்று ஏற்றுக்கிறோம், நாங்கள் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டோங்கிற மாதிரி ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பேசியிருக்காரு. தாமரை செல்வி இப்போ பிக் பாஸ் வீட்டில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் அவங்க வீட்லேயும் இருப்பாங்க. அன்பு பாசம் இந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப இயங்கக்கூடிய ஒரு ஆள். நீங்கள் அன்பு பாசம் கொடுத்துட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் தாமரை செல்வி உங்களுக்கு உண்மையாக தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி தன்னோட மனைவியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காரு. உண்மையாக பாசம் வைக்கிற ஒரு ஆளுக்காக உயிரை கூட தாமரை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதே ஒரு விஷயந்தான் பாலா கிட்ட தாமரை காமிச்சு வந்துட்டுருக்காங்க. அந்தளவுக்கு அன்பு எடுத்து கேர் எடுத்து பார்த்துக்கிறது எல்லாமே கூட பிறந்த தம்பியை பார்த்துக்கிற மாதிரி தான் தாமரை பார்த்துக்கிறாங்க. எனக்கு பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு சில பேர் அதையே தப்பாக பேசுகிறாங்க, அதை நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை செல்விக்கும் பாலாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பற்றி தாமரை செல்வி ஹஸ்பண்ட் சில விஷயங்களை ஓப்பனாக போட்டு உடச்சிருக்காரு. நிறைய பேர் தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்க, அதனால் நான் கவலைப்படவும் மாட்டேன், உள்ளே போன தாமரை எந்த ஒரு இடத்துலையுமே தப்பாக பிஹேவ் பண்ணலை, யாரும் அவங்க வந்து தப்பாக நடந்துட்டாங்கன்னு ஒதுக்கியும் வைக்கல, எப்பவும் போல் தாமரை இருக்கிறதால தான் ஹவுஸ்மேட்ஸ் கிட்டேயும் மக்கள்கிட்டையும் இப்போ வரைக்கும் தாமரைக்கு ஆதரவு கிடச்சி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. உள்ளே போயிட்டு வெறும் கேம் மட்டும் விளையாடாமல் உயிரை கொடுக்குற அளவுக்கு அன்பை கொடுக்குற அளவுக்கு ஒரு பாசம் ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக தாமரையோட சில விஷயங்களால் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை ஹஸ்பண்ட் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. நானும் தாமரை மாதிரி தான் மனசில் பட்ட விஷயங்களை ஓப்பனாக பேசிடுவேன், மனசில் வச்சுக்க தெரியாது, நான் பேசின சில விஷயங்கள் உங்களை காயப்படுத்தி இருந்துச்சு அப்படின்னா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் தயவு செஞ்சு தாமரைக்கு உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த பிக் பாஸ் சீசனோட டைட்டில் வின் பண்ணுவாங்களான்னு தெரியல, பிக் பாஸ் சீசன் 5 நாங்கள் எதிர்பார்த்தோம், பட் பாதியிலே அவங்க வெளில வந்த விஷயம் வருத்தமாக இருந்துச்சு. அந்த ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு மறுபடியும் கிடச்சிருக்கு அப்படிங்கும் போது அதை அவங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அவங்க இருக்கிறத நான் கண்டுபிடிக்க முடியுது. எது எப்படியோ அவங்க டைட்டில் வின் பண்ணுறாங்களோ இல்லையோ இத்தனை நாள் மக்களோட மனசை வின் பண்ணி அவங்க கடைசி வர வரைக்கும் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு தாமரோட ஹஸ்பண்ட் தாமரையை பற்றியும் பாலா கூட இருக்கக்கூடிய ரிலேஷன் பற்றி பல விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.